சூரியன் வந்து ஆளை போட்டு நல்லா பிரைட்டாக பண்ணலாம்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. நீங்கள் கமர்ஷியலாக பண்ணுறப்போ துணி நல்லா பிரைட்டாக வரணும். பிரைட்டாக வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது எப்படி வாஷ் பண்ணுறது, வெள்ளை துணி யார் கை பண்ணுறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த நபர்கள் வந்து வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியெல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க. மேலும் சில கம்பெனிகளில் ஆஃபீஸில் வெள்ளை துணி நல்லா பிரைட்டாக போடணுன்ற மாதிரி யூனிஃபார்மாக கூட வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வெள்ளை துணியை வந்து நம்ம எப்படி பிரைட்டாக வாஷ் பண்ணுறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் வெள்ளை துணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் வெள்ளை துணியை வந்து பயன்படுத்துகிறாங்க. வெள்ளை துணி புதுசில் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். அப்புறம் நாட்கள் போக போக அது வந்து ஒரு மாதிரி பழைய துணி மாதிரி பழுப்பறிஞ்ச கலரில் வந்துடும். அதெல்லாம் வந்து நம்ம கமர்ஷியல் வாஷிங்கில் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். அதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்றதை சொல்கிறேன் பாருங்க. முதல்ல வந்து இப்போ நான் வந்து 2 கிலோ துணியை எப்படி நம்ம வாஷ் பண்ணுறதுன்றதை வந்து நான் சொல்கிறேன். முதல்ல வெள்ளை துணியை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெந்நீர் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். வெந்நீர் வேணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாஷிங் பவுடர். வாஷிங் பவுடர் இப்போ 2 கிலோ துணிக்கு வந்து 100 கிராம் வாஷிங் பவுடர் வந்து நம்ம போடுவோம். முதல்ல வாஷிங் பவுடர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடா. காஸ்டிக் சோடா பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம் 50 கிராம் 25லேருந்து ஒரு 50 கிராம் போட்டுக்குங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா முக்கியமானது வாஷிங் லிக்யூடு. வாஷிங் லிக்யூடு வந்து ஒரு 50 ml லேருந்து ஒரு 100 ml வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். 2 கிலோ துணி, 1 கிலோ துணினா ஒரு 4 துணி வரும். 2 கிலோன்றப்ப ஒரு 8 துணி, 8லேருந்து ஒரு 10 துணி, அது மாதிரி நம்ம இந்த ரேஷியோவில் வந்து போட்டது வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல நம்ம போட்டது வாஷிங் பவுட்ரு. வாஷிங் பவுட்ரு எது ஒன்றாலும் இருக்கலாம், பவுட்ரு ஃபார்மு. ரெண்டாவது வந்து காஸ்டிக் சோடா. காஸ்டிக் சோடா வந்து ஒரு 25 கிராம். மூணாவது வந்து லிக்யூடு டிடர்ஜென்ட், துணி துவைக்கிற லிக்யூடு. உங்களுக்கு நிறைய கடைகளில் வந்து கிடைக்கும். உங்களுக்கு கமர்ஷியலாக பண்ணுறப்ப நீங்கள் உங்களுக்கு கேன்லேயே கிடைக்கும். 50 கிலோ 100 கிலோன்னு இருக்கும். இப்போ 10 கிலோவுக்கு வந்து ஒரு 25 ml லிக்யூட் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை மூணும் தான் முக்கியமானது. ஃபஸ்ட்டு துணியை வந்து எமில்சிஃபையிங், எமில்சிஃபையிங்னா ஊற வைக்கணும். ஊறின பிறகு தான் உங்களுக்கு வந்து அதில் அந்த நூலுக்கு இடையில் இருக்கிற அந்த அழுக்கு மங்கன கலரு எல்லாம் போகும். முதல்ல வெந்நீர் முக்கியமானது. வெந்நீரில் வந்து நம்ம வந்து இதை ஊற போடணும். இப்போ அந்த பவுடரு லிக்யூடு டிடர்ஜென்ட்டு காஸ்டிக் சோடாலாம் போட்டுக்கணும். 2 கிலோ துணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் வந்து தண்ணி இருக்கணும். தண்ணியை பொறுத்தவரைக்கும் ஒரு 5 லிட்டர் தண்ணி, 5 லிட்டர் தண்ணியில் நம்ம இந்த வெது வெதுப்பான தண்ணியை வந்து ஊற்றிக்கிறோம். சுடுத்தண்ணி, வெது வெதுப்பான சுடுத்தண்ணி சரிங்களா, ஊற்றிக்கிறோம். இதுதான் வந்து முதல்ல துணியை வந்து நம்ம பிரைட்டாக ஆக்குறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதை வந்து நேரடியாக கையை விட்டு கலக்க வேண்டாம், ஒரு குச்சை விட்டு கலக்கிங்க. ஏதாவது ஒரு கரண்டியோ துடுப்பு இல்லை குச்சி அது மாதிரி ஒன்றை பயன்படுத்தி கலக்குங்க. நேரடியாக கையை வந்து நீங்கள் விட்டு கலக்க வேண்டாம். நேரடியாக கையை விட்டு கலக்குறீங்கன்னா க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இது கலக்கிட்ட பிறகு நம்ம இதில் வெறும் ஒயிட் துணிக்கு மட்டும்தான் நம்ம சொல்கிறோம், கலர் துணியை வந்து போடக்கூடாது. கலக்கின அந்த தண்ணியை வந்து துணியை போடலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா இது 2 கிலோ துணி. 2 கிலோ துணியில் 2 ஒயிட் பனியன், 2 ஒயிட் ஷர்ட்டு, 1 வேட்டி, 1 பேண்ட்டு,
பிளீச்சு, அதாவது வந்து பிளீச்சிங் வாட்டர், பிளீச்சிங் வாட்டர் கிடச்சதுன்னா பிளீச்சிங் வாட்டர் தண்ணியில் சேர்த்து ஊற்றணும், தனியாக ஊற்றக்கூடாது, தண்ணி கூட கலந்து அதை ஊற்றிக்கிங்க. அப்படி இல்லைனா பிளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணலாம். பிளீச்சிங் பவுடரையும் டைரெக்டாக போடக்கூடாது. பிளீச்சிங் பவுடர் ஒரு துணியில் வச்சு அந்த தண்ணியில் நல்லா அலைச்சி எடுத்து, ஏன்னா அது திருப்பி திருப்பியாக இருக்கும். அதனால் பிளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணுறப்போ அது நல்லா நீங்கள் டைலூட் பண்ணிக்கணும், ஒரு துணியில் வச்சு தண்ணியில் டைலூட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இதெல்லாம் போட்டு இதை நல்லா முக்கிக்கிங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா 2 மணிலேருந்து, அதாவது 2 மணி நேரத்துலேருந்து ஒரு 4 மணி நேரம் அவ்வளோ டைம் வந்து ஊறணும். ஊறின பிறகு நீங்கள் மிஷினில் வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துடும். இல்லை காலரில் இருக்கிற அழுக்கு சின்ன சின்ன ஸ்டெயின் இருந்தாலும் போயிடும், துணியை நல்லா பிரைட்டாக ஒயிட்டாக வந்து நமக்கு வரும். இப்போ நம்ம ஊற போட்டுட்டோம், ஒரு 2 ஹவர்ஸுக்கு அப்புறம் வந்து வாஷ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா துவைச்ச துணியில் எனக்கு தேவையான துணிக்கு மட்டும் வந்து நான் டினோபால் போடுறேன். ஒயிட் துணியில் வாஷ் பண்ண பிறகு அதில் வந்து வாஷ் பண்ணி புழிஞ்சு எடுத்த பிறகு மிஷினில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்க, புழிவீங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே நம்ம வந்து 1 கிலோ துணிக்கு ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் தண்ணியில் நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் டினோபால் பாருங்கள், இதுதான் லைட் ஒயிட் எல்லோ கலரில் இருக்கும், எல்லோ இஷாக இருக்கும். இதுதான் டினோபால் போட்டுக்கிறோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒயிட் துணியெலாம் வந்து நல்லா பிரைட்டாக வரணும்னா இதெல்லாம் செய்யணும், டினோபால். அடுத்தது வந்து நீளம் சும்மா எனக்கு வந்து 1 கிலோ துணிக்கு தான் நான் போகிறேன், சும்மா 1 ட்ராப் போட்டால் போதும் எனக்கு. 1 லிட்டர் தண்ணி வேணும், அதிகமாக நீளம் போட்டிங்கன்னா நீளம் அதிகமாக தெரியும், சும்மா லைட்டாக இருக்கும். நல்லா கலக்கி விட்டுருங்க. டினோபாலும் இந்த ப்ளூவும் நீளமும் நம்ம போட்டிருக்கோம். இது டினோபால் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக கொடுக்கும், அது கூட ப்ளூ சேர்றப்போ ஒயிட் துணி எப்பயுமே நல்லா பிரைட்டாக வரும். இது வந்து நம்ம முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஊற போட்டு வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, அதாவது புழிஞ்சு எடுத்த துணியில் நீங்கள் மிஷின்லேருந்து துணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே அதுலேருந்து லிக்விடை வந்து ஊற்றிக்கலாம். மிஷினில் ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சுற்ற விட்டிங்கன்னா இதெல்லாம் சரியாக போடும், இதெல்லாம் ஊறிடும். இப்போ நீங்கள் மேனுவலாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் இது மாதிரி தான் பண்ணுவாங்க, எடுத்துக்கங்க. இதை சும்மா அப்படியே லைட்டாக புழிஞ்சு கண்டுத்தான் அழைச்சி அப்படியே இதிலே லைட்டாக புழிஞ்சுங்க. இது வந்து 1 கிலோ 4 துணிக்கு மட்டும் நான் போட்டுக்கிறேன், ஏன்னா டெய்லி யூசஸ், அதாவது இந்த ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் வேட்டி கட்சிக்காரங்க துணிக்கலாம் நீங்கள் இதுதான் பண்ணணும். ஓகே, 2 ஷர்ட்டு 2 பனியன் அதுக்கு மட்டும் நான் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணால் தான் உங்கள் நீங்கள் வாஷ் பண்ணுற துணி நல்லா காஞ்ச பிறகு பிரைட்டாக இருக்கும். இது ஒன்று, நீங்கள் காஞ்சி துணியெலாம் காஞ்ச பிறகு சில பேர் பண்ணுவாங்க, அப்படியும் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா காயிற டைம் வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக போகும். மிஷின்லேயே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி புழிஞ்ச பிறகும் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். மிஷின்லேயே பண்ணுறீங்கன்னா இந்த லிக்விட் மட்டும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அப்படி மிஷினில் ஊற்றி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சுத்த விட்டோம்னா சரியாக போடும். மேனுவலாக பண்ணுறீங்கன்னா அது மாதிரி மேனுவலாக எடுத்து நம்ம புழிஞ்சு டிப் பண்ணி புழிஞ்சு வேண்டியதுதான். நீங்கள் நீளம் அதிகமாக போட்டிங்கன்னா நீளமாக தெரியும், லைட்டாக போடணும். இந்த துணியில் காஞ்ச பிறகு நல்லா பிரைட்டாக இருக்கும். நல்லா பிரித்து போடுங்க, துணியை பிரித்து இந்த லிக்விடில் முக்கிய இல்லை. இன்னொன்று பண்ணுவாங்க, டினோபால் நீளம் அப்புறம் வந்து இது இருக்குது, ரோஸ் பவுடர்னு ஒன்று இருக்குது. ரோஸ் பவுடர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் தான், அது அதிகமாக போடக்கூடாது, சும்மா லைட்டாக போடுவாங்க, கொஞ்சோண்டு போடணும். இப்போ 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு 2 பிஞ்ச் 1 பிஞ்ச் அது மாதிரி தான் போகணும். ஓகே, சும்மா அதிகமாக நீங்கள் பிழியக்கூட லைட்டாக புரிஞ்சுட்டு காய போடுறது பார்த்தீங்கன்னா காற்றோட்டமான நிழலில் தான் காய போடணும். நீங்கள் டைரெக்டாக வெயில் அடிக்கிற இடத்துல காயப்படக்கூடாது.